அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மாலை வணக்கம். அதாவது மதிய வணக்கத்தை தான் எப்படி நான் சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நாங்கள் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதை பார்த்தீங்களா, என்ன சாதனை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? யாரும் சொல்லிடாதீங்க அரிசி சாதனை, இது தக்காளி சாதம். ரொம்ப சூடாக ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. இப்போ நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். இந்த தக்காளி சாதத்தோடு நாங்கள் சாப்பிட போகிற இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன இருக்குது தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. காலிஃப்ளவரில் செஞ்ச பக்கோடா பார்த்தீங்களா, என்ன கலர்ஃபுல்லாக சூடாக டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் சாப்பிடல ஆனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா டெய்லி நாங்கள் சாப்பிட்றது தானே. இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாதத்தை கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை சாப்பிடுவோம். எல்லாருமே சாப்பிட தான் செய்வாங்க, ஆனால் ரொம்ப பசி எடுக்குது, அதனால் நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி என்ன செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இது இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல், தக்காளி சாதம் அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா. சரி, நாம் முதல்ல இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இதை இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஒரு ரெண்டு மூணு துண்டை நீங்கள் அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, வெளியில் எங்கேயா போகும்போது சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த சாப்பாடு அதையும் நான் சாப்பிட போகிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பெல் பட்டன் அதையும் அடிங்க. நான் அப்பப்போ நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா உங்களை வந்து கதவை தட்டும், புது வீடியோ வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்களும் சாப்பிட வாங்க. பாய் பாய்.